ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசர் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ப்ரீசர் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுவரை போட்ட வரையில் இந்த வீடியோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வரப்போகிறோம் ஸோ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போது ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி வீடியோவை மேக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு பீட் மார்க் பார்த்தீங்கன்னா அந்த பீட்மார்க் ப்ரீசர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ரெண்டு ப்ரீசர்ஸுமே இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா கரெக்டாக இந்த பீட்மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சாங் அதுக்கு அடுத்த த்ரீ டி எஃபெக்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாம் மேக் பண்ண போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த த்ரீ டி கேமரா இருப்பதில் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் ஸோ இந்த சைடில் இருக்கு இருக்கிறதுலாம் ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும் ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நாம் எடிட் பண்ண போகிறோம் நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த வீடியோட ஸ்டார்டிங் அதாவது கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செகண்டில் வச்சுட்டு இப்போ இந்த கிலோ இருக்க ப்ளஸ் சேகனை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணுன்னு நினைக்கிற உங்களோட இமேஜ் பதிலாக அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த இமேஜ் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செலக்ட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அதாவது நம்ம ஃபுல்லாக தெரியுற அளவுக்கு இமேஜாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த த்ரீ டி மூவிங் எஃபெக்டில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து ஆட்டும்போது வந்து அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரெக்டாக இருக்கும் இதில் நான் என்னோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் எஃபெக்ட்லாம் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் எப்படி உங்களோட இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன் இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க கரெக்டாக அந்த மேலே இருக்கிற டச் பண்ணிட்டு இதில் இந்த அஞ்சாவது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு அப்படியே வீடியோட லாஸ்ட் வர போயிருங்க போயிட்டு இதில் கீழே ரெண்டாவது ஒரு சிம்பிள் இருக்கா ஜஸ்ட் இதை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி எழுத்து செட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த த்ரீ டி மூவிங் இருப்பதில்ல அதுக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க ஸோ கீழே கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இது இந்த கீழே நம்ம ஆட் பண்ணிக்க இமேஜில் வந்து ஒரே ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இதில் இருக்க அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றதில் போங்க போனதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மேலே இருக்க சர்ச் பண்ண டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும் ஸோ இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணால் மட்டுமே போதும் இதில் நீங்கள் எந்த விதமான எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து த்ரீ டி கேமரா இருக்கிறதுல அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த கேமரா மூவிங் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இந்த சைடில் இருக்க சிம்பிள் டச் பண்ணிவிட்டு இதில் இந்த கேமரா ஆப்ஷன் இருக்கிறதுல ஜஸ்ட் அதை மட்டும் ஆன் பண்ணாலே போதும் நமக்கு அந்த த்ரீ டி மூவிங் எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரிய ஆரமிச்சிடும் ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக வந்து ஒரே கிளிக்கில் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண அப்புறம் அதாவது இதுல நான் ஒரே ஒரு எஃபெக்ட் ஒன்னு குடுத்தீங்க பதிலா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல லேயர் ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு இந்த சைடுல இருக்க அந்த டூப்ளிகேட் சிம்ல டச் பண்ணிட்டு இதுல இந்த நாலாவது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அடுத்த பீட்மார்க் இருக்கு அந்த பீட் பீட்மார்க் போங்க அந்த ப்ளே பண்ணுறது ரைட் சைடு இருக்கு அந்த ஆரமார்க்கை டச் பண்ணா அடுத்த பீட்மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் போனதுக்கப்புறம் இப்போ அந்த டூப்ளிகிட்ட மறுபடியும் டச் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும் அந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் வந்துடும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ப்ளே பண்ணுறக்கு ரைட் சைடு இருக்க அந்த ஆரமார்க்க டச் பண்ணா அடுத்த பீட் மார்க்கு ஸோ அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி கரெக்ட் அந்த பேஸ்ட் லேயர் ஸோ இதே மாதிரி நான் எத்தனை பீட் மார்க் கொடுத்துருக்கணும் ஸோ சாரி எத்தனை பீட் மார்க் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்லேயுமே கரெக்டாக இதை மட்டும் நம்ம பேஸ் பண்ணிகிட்டே போங்க ஸோ அந்த ரைட் சைடு இருக்க ஆர மார்க்கு டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அடுத்த பீட் மார்க்குக்கு போயிடும் ஸோ இதில் நீங்கள் எந்த பீட் மார்க்குமே மிஸ் பண்ணாமல் வரிசை என்ன பண்ணுறா அந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம் ஸோ அலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த மாதிரி உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே த்ரீ டி எஃபெக்டாக மேக் பண்ணியிருப்பீங்க ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்